வணக்கம், நான் அஜய் சந்தோஷ் ஃப்ரம் ஹனு ரெடி ரியாலிட்டி. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பிளாட். ஸோ இது வந்து கெருகம்பாக்கத்தில் இருக்குது. கெருகம்பாக்கம் குன்றத்தூர் மெயின் ரோட்டில் இருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து நேராக வந்தோம்னா நமக்கு வந்து அர்ஜுன்ஸ் கோச்சார் கார்டன் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அந்த ரோட்லேயே வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க, லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜிஎன் ஹைலேண்ட். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்றதுக்காக நம்ம நேராக போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோடோட எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காசாகிராண்ட் ஒரு புது ப்ராஜெக்ட் போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1000 ஃப்ளாட்ஸ் வந்து இங்கே வர இருக்குது. ஸோ நல்ல ஃப்யூச்சர் டெவலப்பிங் ஏரியா. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கேட்டட் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4700 ப்ளாட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு ப்ளாட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காசாகிராண்ட் எலிசியம். இந்த ரோடு எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனகாபுத்தூர் பல்லாவரத்துக்கு ஒரு கனெக்ஷன், எங்கேருந்து அப்படின்னா உங்களுக்கு கெருகம்பாக்கத்துலேருந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட், நான் சொன்ன ப்ராஜெக்ட் காசாகிராண்ட் எலிசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் ஒரு மாடர்ன் லேஅவுட்டோட டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஏதாவது ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ புக்கிங் டைமில் நீங்கள் எடுக்கும்போது பெரிய ப்ளஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸில் எடுக்கலாம். ஃபினிஷ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அசிஸ்டன்ஸோடு நாங்கள் உங்களுக்கு வாங்கித்தரோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலிசியம்லேருந்து ஒரு லெஃப்ட்டு. ஸோ நம்ம யூ டர்ன் பண்ணிட்டோம், எலிசியம் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஏரியா தான் டெவலப்பிங் காரிடார். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் அவைலபிளாக இருக்குது. நல்லா நீட்டான ரோடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. பக்கத்தில் பெரிய கெனல் ஒன்று போகும். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அடையாத கூவம் ரிவரோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லெஃப்டில் தான் நம்ம போக போகிறோம். இதுக்கு பக்கத்தில் தான் அந்த விஜிஎன்னுடைய லேஅவுட் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதனுடைய லிங்க்கும் நான் இதில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக போனோம் அப்படின்னா அந்த விஜிஎன் ஹைலேண்டு லேஅவுட் வந்துடும். ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ 24 ஃபீட் 34, இது வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் மெயின் ரோடு. இங்கேருந்து போயிட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடில் அமைஞ்சிருக்கு. ஸோ ரைட் எடுக்கிறோம். ஸோ ஒரு 40 லேக்ஸ் பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் கிடைக்கும். இது வந்து போரூருக்கு ரொம்ப பார்க்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்குமே சென்டர் மாதிரி. ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட்டும் போரூரும் எக்ஸாக்டாக கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அரௌண்ட் 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டோட லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த கல் வச்சுருக்காங்க இல்லையா, இதுலேருந்து ரைட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. 20 ஃபீட் ஃப்ரண்டேஜு, 40 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து. நல்ல 24 ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ரூட்டில் பஸ் இல்லை, பட் ஃப்யூச்சரில் வந்துடும். நீங்கள் வந்து கனெக்டிவிட்டிக்கு பைக் வாங்கிக்கலாம், எலக்ட்ரிக் பைக் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் வாங்கி இண்டிவிஜுவலாக பில் பண்ணிங்கன்னா ஈஸியாக பில் பண்ண முடியும் நம்ம பட்ஜெட்டுக்கு, ஃப்யூச்சரில் நல்லா அப்ரிஷியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 4-5 கிலோமீட்டரில் மெட்ரோ வந்துடும். பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸில் பஸ் ஸ்டாண்டோட ஆக்சஸ் இருக்கும். ஸோ நல்ல டெவலப்பிங் ஏரியா, நல்ல சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக செல் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கூட முடிச்சு தரலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சைட் விசிட்க்கு என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளாட் பார்த்துட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.